நமஸ்காரம் எல்லாரும் இந்த வசனங்களை எழுதி கொள்ளுங்க யோசுவா ஆறு இருபத்தைந்து சங்கீதம் ஒன்று ஐந்து ரெண்டு ஏழு ரோமர் பத்து பதினேழு சங்கீதம் ஒன்று ஐந்து

அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான் அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறார் அவள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே கூடியிருக்கிறாள் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க அவள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள் சத்தமா சொல்லுங்க இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள் அதுக்கு முதல் எங்க குடியிருந்தா சுவர்ல இருந்தவளை தேவனுடைய தாசர்களை அவள் உபதரிசப்படினால ஆண்டவர் இஸ்ரவேல் நடுவில் கொண்டு வந்து உட்கார பண்ணினாரு அவள் செய்த ஐந்து காரியங்களை சொல்லி அந்த ஐந்து காரியங்களினால் ஏழு ஆசீர்வாதங்களை அவள் பெற்றுக்கொண்டாள் முதலாவது அவள் செய்த காரியம் என்ன பாருங்க இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பதினோராவது வசனத்தை வாசிங்க யோசுவா ரெண்டு பத்து பதினொன்னு நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டோம் விசுவாசம் எப்படி வர்றது விசுவாசம் எப்படி வர்றது கேள்வியினால வர்றது என்ன பாருங்க கேள்விப்பட்ட உடனே பதினோராவது வருஷம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அவள் கேள்விப்பட்ட உடனே யாரை உயர்த்தினாள் ஆண்டவரை உயர்த்துகிறார் விசுவாசம் எப்படி வருகிறது சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க விசுவாசம் எப்படி வருகிறது கேள்வியினால் வருகிறது இந்த ராகாப் கேள்விப்பட்ட உடனே அவள் ஆண்டவரை உயர்த்துகிறாள் உயர்த்துகிற ராகாப் என்ன செய்தால் ஐந்து காரியங்கள் முதலாவது வசனம் அவள் ஊழியர்களை ஏற்றுக்கொண்டாள் தேவ ஊழியர்களை ஏற்றுக்கொண்டாள் டக்கு டக்குன்னு எழுதணும் சரியா அவள் தேவ ஊழியர்களை ஏற்றுக்கொண்டாள் இரண்டாவது அதிகாரம் ஒன்னாவது குமாராகியா சித்தீமையில் இருந்து வேவுகாரர் வேவுக்காரராகிய ரெண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிக்கோவையும் பார்த்து வாருங்கள் என்றான் அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் முதல் முதல் அவள் செய்த காரியம் என்ன ஏழு ஆசீர்வாதங்களுக்கு முதலாக அவள் செய்த காரியம் என்ன தேவனுடைய தாசர்களை ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய தாசர்களை ஏற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கட்டாயம் ஏழு விதமாய் அவர் ஆசீர்வதிப்பார் சத்தமாக அழல்யா சொல்லி ஆண்டவரை மயமைப்படுத்துங்க தேவனுடைய தாசர்களை அவள் ஏற்றுக்கொண்டாள் கொடைக்கானல்ல ஒரு தேவனுடைய தாசன் அங்கு வாழ்ந்தார் அவரை வந்து ஆண்டவர் சொன்னார் ஒரு நாள் நீ கொடைக்கானலுக்கு போனு இவர் கையில் ரூபா தான் இருந்துச்சு இவர் என்ன பண்ணார்னா வத்தலக்குண்டு கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு முதல் மலை அடிவாரத்தில் வத்தலக்குண்டுன்னு ஒரு இடம் இருக்கு அந்த வத்தலக்குண்டில் போய் மனைவியோட இறங்கி நிற்கிறார் பஸ்ஸில் இறங்கி நின்னா அவருக்கு என்னென்னே தெரியாது எப்படி போறணும்னு தெரியாது இப்போ சாம பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கிறாரு நின்றுட்டு இருந்தால் ஒருத்தர் வந்து கேட்டாராம் உங்கள் மனைவியை வச்சிட்டு இவ்வளோ லேட்டாக ஆறு மணி ஆறரை மணி அது பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்குறீங்களே எங்கே போகணுமனு அப்பா அவர் சொன்னாரா ஆண்டவர் ஒரு சொன்னார் நீ கொடைக்கானலுக்கு போகணும் அப்போ இவர் கேட்டாரா உங்கள்ட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு ஒரு ரூபா தான் இருக்கனாரா அப்போ இவர் சொன்னாரா இன்னைக்கு ராத்திரி நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டு காலையில் உங்கள் மனைவி அனுப்பிடுங்க ஒரு ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியன்னு அப்போ இவர் என்ன பண்ணார் காலையில் அங்க அந்த வீட்டுல பாருங்க தேவதூதன் தான் அந்த வழிகளை துறக்கிறார் யாருமே தெரியாம அங்க போய் நிக்க யாரோ வந்து அவங்க வீட்டுல தங்க சொல்லிட்டு காலையில அவங்க மனைவியை ஒரு ரூபா கொடுத்து அவர் கொடைக்கானலுக்கு அனுப்பிச்சு இவர் வத்தலக்குண்டுல இருந்து கொடைக்கானலுக்கு நடந்து போயிருக்கிறாரு இன்னைக்கு ஆண்டவர் அரவாசி கொடைக்கானலையும் இவர் கையில கொடுத்திருக்கிறாரு இவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா இந்த ஆண்டி என்ன செய்வாங்களா அவங்கள்ட்ட அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க ஏழு பிள்ளைங்க அவங்களுக்கு ஏழு பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க இந்த எட்டு பிள்ளைங்களையும் வச்சுக்கொண்டு இருபது ரூபா வச்சுருப்பாங்களாம் இதுக்குள்ளே சொருவி யாராவது தேவனுடைய தாசர்கள் வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு பத்து ரூபா ஆஃபரிங் கொடுத்து அனுப்புவாங்களாம் கொடுத்துட்டு அந்த பேலன்ஸ் பத்து ரூபாயில் வச்சுட்டு எட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க எப்படி வாங்குறனே தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கஷ்டத்தோடு தேவனுடைய தாசர்களை அவர்கள் உபதரிசப்படினால ஆண்டவர் இன்னைக்கு அரவாசி கொடைக்கானல அவங்க கையில் அவர் கொடுத்திருக்கிறாரு தேவனுடைய தாசர்களை உபசரிக்கிறவர்களை ஆண்டவர் கட்டாயம் ஏழு விதமான ஆசீர்வாதங்களால் அவர் நிரப்புவார் உண்மையாய் விசுவாசிக்கிறவங்க ஒரு சத்தமாய் ஒரு அழலியா சொல்லுங்க ஆண்டவருக்கு அழலூயா ரெண்டாவது பாருங்க ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஊழியக்காரர்களை போஷித்தால் மூன்றாவது எழுதி கொள்ளுங்க ரெண்டாவது ஊழியக்காரர்களை போஷித்தாள் மூன்றாவது ரெண்டு ஏழு ஊழியக்காரர்களை பாதுகாத்தால் ஊழியக்காரர்களை பாதுகாத்தால் சீக்கிரம் சீக்கிரம் எழுதணும் முதலாவது ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொண்டார் இரண்டாவது ஊழியக்காரர்களை போஷித்தால் மூன்றாவது ஊழியக்காரர்களை பாதுகாத்தால் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நாலாவது ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்தாள் ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்தால் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஐந்தாவது இயேசுவின் அடைக்கலத்துக்குள் வந்தால் இரண்டாம் அதிகாரம் பதின் ஏழாம் வசனம் இரண்டாம் அதிகாரம் பதின் ஏழாம் வசனம் திரும்ப ஐந்து காரியங்களை சொல்ல போறேன் இரண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொண்டால் இரண்டாவது மூன்றாவது ஊழியக்காரர்களை பாதுகாத்தால் ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்தால் ரெண்டு பதினேழு இயேசுவின் இரத்தத்தின் அடைக்கலத்திற்குள் வந்தால் இயேசுவின் இரத்தத்தின் அடைக்கலத்திற்குள் வந்தால் ஊழியக்காரரை ஏற்றுக்கொண்டால் போஷித்தால் பாதுகாத்தால் ஊழியம் செய்தால் ரத்தத்தின் அடைக்கலத்துக்குள் வந்தால் ஹலோ பாருங்க ஒரு ஊழியக்காரனுக்கு செய்த ஊழியத்தினால ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறாரு ஒரு அழிலியா சொல்ல யாருமே இல்லையோ நல்ல பெரிய ஒரு அழிலியா வாசிங்க பதினைந்தாவது வசனம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலே இருந்தது அலங்கத்திலே அவள் குடி இருந்தால் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களுக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாரும் சிவப்பு நூல் என்றால் என்ன சத்தமா சொல்லுங்க யாராவது ஊழியக்காரர்களை போஷித்து பாதுகாத்து அது ஊழியம் செய்த இந்த ராகா வேசி இயேசுவின் ரத்தத்துக்குள் அவள் பாதுகாக்கப்பட்டால் சத்தமா சொல்ல மாட்டீங்களா ஆண்டவருடைய தாசர்களுக்கு நீங்க செய்த உபசரிப்புகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதை குறித்து உங்களுக்கு மயிமைப்படுத்துவார் எங்க வீட்டுல அப்படித்தான் அப்பா கஷ்டப்படுகிற காலத்துல சில நேரம் பாஸ்டர்ஸ் மாதிரி சடனா வந்துருவாங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லுவாரு பிள்ளைங்க யாரும் சாப்பிட வேண்டாம் ஃபர்ஸ்டா தேவனுடைய தாசனுக்கு கொடுத்துடலாம் என்று சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக சாப்பாடு கொடுத்துருவோம் கொடுத்துட்டு எவ்வளவு மிச்சம் இருக்கோ அதை தான் நாங்கள் நாலு பேரும் சாப்பிடுவோம் அநேக நேரம் நாங்க பார்த்துருக்குறோம் அப்பா அம்மா சாப்பிடாம வெறும் காபி குடிச்சிட்டு தூங்குறத பார்த்துருக்குறோம் ஏனென்றால் தேவனுடைய தாசர்களை உபதரிச்சு கற்றுக் கொடுத்தாங்க அப்பா இன்னைக்கு நம்முடைய சபை மூலமாய் முன்னூற்றி சபைகளையும் நிலங்களையும் வாங்க ஆண்டவர் கிருமை செய்திருக்கிறாரு இன்றைக்கு நம்முடைய சபை மூலமாய் அறுபத்தஞ்சு சதவீதம் தேவனுடைய தாசர்களுக்கு உதவுறதற்கு ஆண்டவர் கிருமை செய்திருக்கிறார் எவ்வளவுக்கு எவ்வளவு

இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் கர்நாடகா கோவாவை எங்க கையில கொடுத்திருக்கிறாரு எனக்கு கீழே இன்னைக்கு எண்ணூத்தி ரெண்டு சபைகள் இருக்கிறது இந்த ஏப்ரல் மாசத்துக்குள்ள ஆயிரம் சபை பண்ணொண்மனு உயிரை விட்டு வேலை செய்திருக்கிறேன் எப்படியாவது ஆயிரம் சபைகள் எங்களுக்கு தாங்கராஜா தேவனுடைய தாசர்களை உபசரிக்கிறவர்களை ஆண்டவர் எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்வாரு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு உங்க வீட்டை திறந்து கொடுங்க தேவனுடைய தாசர்களுக்காக உங்க வீடு அபரிதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறது அநேக காரியங்களை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்து உங்களை உயர்த்துவார் ஹலோ லூயா ஏழு விதமான ஆசீர்வாதங்கள் ஐந்து விதமான காரியங்களை செய்தபடினால ஹலோ லூயா முதலாவது எழுதி கொள்ளுங்க அவள் நீதி உள்ளவளாக்கப்பட்டாள் நீதி உள்ளவளாக்கப்பட்டாள் வேஷியா இருந்த அந்த ராகா நீதி உள்ளவளாய் நீதி உள்ளவளாக்கப்பட்டாள் எழுதி கொள்ளுங்க முதலாவது குறிப்பை நீதி உள்ளவளாக்கப்பட்டால் சங்கீதம் ஒன்று ஐந்தையும் வாசிங்க சங்கீதம் ஒன்று ஐந்தை வாசிங்க சத்தமாக துன்மார்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை நிற்பதில்லை பாருங்க ஆகியால் நியாய நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை சேர்க்கப்பட்டால் தேவனுடைய பிள்ளைகளை அவள் உபசரித்தப்படினாள ஆண்டவருடைய கிருப சில நேரம் நம்ம என்னத்தை பேசுறோம் விசுவாசம் 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 ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் சத்தியமா சொல்ல மாட்டீங்களா சத்தது கிரியே இல்லாத விசுவாசம் சத்தது நம்ம எல்லாம் சொல்றோம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி நம்ம எல்லாம் ஜபிக்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன் கிரியேல நீ காட்டிக்கோ உன் கிரியையில காட்டும் உனக்கு விசுவாசம் உண்மையான பேர் பெற்ற விசுவாசமாய் மாறுகிறது விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது ராகாப் சொல்லல ஓகே நீங்க எல்லாம் வந்துட்டீங்க உங்களுக்காக நான் ஜெர்மனி அனுப்புறேன் கொஞ்சம் சாப்பாடு போடுறேன் அனுப்புறேன்னு சொல்லல எது எது செய்ய வேணுமோ அதை செய்தபடினால நீதிமான் நீதிமானாய் மாறினது காரணம் ஏனென்றால் தேவனுடைய தாசர்களை அவள் உபசரித்தபடினால கரங்களை தட்டி ஆண்டவரை மைமைப்படுத்தலாம் ஆண்டவர் எங்களுக்காக அபரிதமான ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறாரு ஹலோ லூயா பாருங்க அந்தபடி ராகாபனும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியை அனுப்பி விட்டபோது கிரேகளினால் அல்லவோ அவள் நீதிமானாக்கப்பட்டாள் யாக்கோபு ரெண்டு இருபத்தி சத்தமாய் வாசிங்க யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் யாக்கோபு அப்போ எழுதுகிறார் நீங்கள் நடத்தும் சபையினாலும் ஜப குழுவினாலும் நம்ம வந்து மக்களை துன்பப்படுத்தி அனுப்பாம வியாதி வருத்தம் நோய் கஷ்டத்துல துன்பத்தில் வாழ்கிறவர்களுக்கு சேர்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை கட்டி எழுப்புவார் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான்கள் ஆக்கப்பட்டால் எப்படியா நீதிமான் ஆக்கப்பட்டால் அவளுடைய கிரியைனால நீதிமானாய் ஆக்கப்பட்டால் ஹலலூயா அப்ப விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் சத்தம் 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 சத்தமா சொல்லுங்க கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது எல்லாம் சொல்லுங்க செத்தது கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்துல இன்னும் ராகாப் நீதிமான் ஆக்கப்பட்டால் ஏனென்றால் அவள் கிரியை உள்ள விசுவாசத்தை அவள் வைத்திருந்தபடினால நம்முடைய பிளவீனங்களுக்காக பரிதவிக்க கூடாத பிரதான ஆசிரியராய் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார ஆபேலின் ரத்தம் பேசினதைப் பார்க்கிலும் நலமானதை பேசுகிற இயேசுவின் ரத்தமாக செயல்படுகிறாரே ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்காகவும் பரிந்து பேசும் ஊழியத்தை இன்றைக்கு செய்கிறார் என்று எழுதியிருக்கிறது அவனுடைய பலவீனத்தில் இருந்து விடுதலை பெற்று நீதிமானாய் மாறட்டும் என்று பரிந்து பேசுகிறார் அன்பானவர்களே உங்களை பார்த்து சொல்லுகிறேன் சில நேரம் சபைக்குள்ள கெட்டவங்க வரலாம் அது நல்லது கெட்டவங்க தான் நல்லவங்களா மாறணும் இன்னும் யாருமே ஒரு அழையில சொல்லலை சில பேர் நினைக்கிறாங்க சபைன்னா எல்லாரும் நல்லா இருக்கும் சில நேரம் அப்படி இருக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டலில் எல்லாம் சுகமா இருந்தால் எதுக்கு ஹாஸ்பிட்டலில் போகணும் என்ன நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் என்னப்பா எல்லாரும் வேதியா வந்துருக்குறாங்கண்ணா ஹாஸ்பிட்டலெல்லாம் வேதியா தான் வருவாங்க அது மாதிரிதான் சபைக்குள்ளையும் கெட்டவங்க வருவாங்க இவன் என்ன சும்மா சர்ச்சுக்கு வர்றான் அவன் ரெண்டு வருஷமா இன்னும் சிகரெட் அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் அப்படி சொல்லாதீங்க அப்படி வர்றவங்களே ஆண்டவர் ஒரு நாளைக்கு தொடுவாரு சில பேர் வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க பாஷா உங்க சபையில இருந்து தான் அந்த விசுவாசி இப்படி பண்ணி போட்டாருன்னு நான் சொல்லுவேன் தம்பி அதுக்காக தான் வர்றார் தம்பி நம்ம சபைக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு ஆண்டவர் அவரை தொடுவாரு பாஸ்டர் உங்க சபைக்கு தான் வர்றான் அந்த பையன் சர்வீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனீங்கன்னா தண்ணி அடிச்சு அப்படியே ஒண்ணுமே இல்லாம பட்டு கிடக்குறான் பாஸ்டர் ஆனால் நம்ம சபைக்கு தான் வர்றான் வரட்டும் இப்படிப்பட்டவங்களை நம்ம சேர்த்து கொண்டாதான் ஆண்டவர் ஒரு நாளைக்கு அவர்களுக்காக பறிந்து பேசி அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பாரு கரங்களை தட்டி ஆண்டவரை மயிமைப்படுத்தலாம் யாரையும் பார்த்து சொல்லாதீங்க நீ பைபிள் படிக்கிற நீ சபிக்கிற நீ இப்படி பண்ற அப்படி பண்ற நீ எதுக்கு போய் சொல்ற சொல்லாதீங்க ஒரு நாளைக்கு ஆண்டவர் தோடுவார் அவனை அவனே சொல்லுவான் ஒரு நாளைக்கு நான் சேச்சுக்கு வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையை தொட்டுட்டாரே கைதட்ட யாருமே இல்லையா ஒரு பையனை அவன் என்ன கலாட்டா பண்றான் கொஞ்சம் இருங்க ஒரு நாளைக்கு அவன் மாறுவான் பாவிகளை சேர்க்கும் பொழுதே பிரதான ஆசாரியர் இந்த பாவியலுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரே ஹல லூயா தம்பி தங்கச்சி அப்பா அம்மா நீ சிகரெட்டோ நீ பீனோ நீ வரியிலையோ அப்படி வாழ்க்கை வாழ்ந்தால் மறக்காத நம்முடைய சபை உனக்காக ஜபிச்சு கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி உன்னை முழுதுமாய் அவர் மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெந்த கோஷ்டை விசுவாசியாய் ஆண்டவர் உன்னை மாற்றுவாரு சில பேர் ப்ராப்ளமே அதுதான் யாராவது வந்துட்டாங்கன்னா நீ என்ன கை தட்டுற பாடுற அது செய்கிற ஜபிக்கிற இங்கே வந்து இப்படி இருக்கிறீங்க அவனை டப்பன்னு அவன் மேலே தலையில் ஒரு கடலை போட்டுருந்தேன் அவன் சொல்லிடுவான் இனிமேல் நான் வரமாட்டேன் ஜெயிச்சுக்கேன் ஏன்னா அங்கே வந்தால் தானே நீ இது சொல்கிற அப்படி சொல்லாதீங்க நீ என்ன அடித்தாலும் வா ஒரு நாளைக்கு உன் வாழ்க்கை மாறும் நம்ம ஆட்கள்னா கேட்டிருப்போம் யோசுவா எதுக்கு இந்த பேவு பார்க்குறவங்க எல்லாம் வேசி வீட்டுக்கு அனுப்பினேன் வேற வீடு கிடைக்கவே இல்லையா வேற வீடெல்லாம் நல்லா இருந்தும் அவங்களுக்கு நல்ல மனசு இல்லை ஆனால் அந்த வேசியான இந்த ராகாப் அதுக்கு ஒரு நல்ல மனசு இருந்துச்சு இந்த வேவு பார்க்குறவங்களை நம்ம வீட்ல வச்சுட்டோமுன்னா நம்ம வீட்டை ஆண்டவர் காத்து கொள்ளுவார் ஹலோ நூயா கைதட்டி ஆண்டவரை மைமைப்படுத்துங்க ஆண்டவர் காத்து கொள்ளுவார் ஆண்டவர் ஒரு நாளைக்கு நமக்கு விடுதலையை அவர் தருவார் முதலாவது என்ன செய்தால் முதலாவது முதலாவது நீதி உள்ள நீதி உள்ளவனாள் ரெண்டாவது அழுவிக்கொள்ளுங்கள் விசுவாச வீரங் கணை ஆனால் ரெண்டாவது விசுவாச வீரங்கணை ஆனால் ராகா பெற்ற இரண்டாவது ஆசீர்வாதம் விசுவாசத்தினாலே வீரங் கணையாய் மாறிவிட்டாள் அலலூயா அவள் செய்தது ஒரே ஒரு காரியம் தேவனுடைய தாசர்களை அவள் வீட்டில் வச்சபடியினால் இன்றைக்கு அவளுடைய பெயர் விசுவாச பட்டியலில் வந்திருக்கிறது

யாரோடையும் பழகிறது இல்லை உவாசத்துக்கு வர்றதில்ல இல்லை நான் சேர்ச்சிக்கு போவேன் நான் வருவேன் நீ ஒரு பரிசு பரசி பரிசையன் பரிசு இப்படி தான் சொன்னான் நான் ஜொபிக்கிறேன் மூணு தரம் நான் வெளில உடுத்துட்டுருக்குறேன் நான் ஒருத்தரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல ஆண்டவர் சொல்கிறாரு நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை உள்ளுக்குள்ளே உனக்கு செத்த சாபம் இருக்குது அதனால தான் நீ இப்படி ஆக்ட் பண்ணுற நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக இல்லாமல் நீ உண்மையுள்ள ஒரு பாவி போல வந்து ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆனா நீர் இருக்கிறீர் என்று சொன்னீன்னா உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு கரங்களை தட்டி ஆண்டவரை மைமைப்படுத்தலாம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மைமைப்படுத்தலாம் நீ ரெண்டவர் ஜபிக்கிறியா நாலவர் ஜபிக்கிறியா அஞ்சவர் ஜபிக்கிறியா நல்லது ஆண்டவர் சொல்லுகிறாரு விசுவாச வீரங்கனை ஆனால் பாருங்க வாசிங்க வசனத்தை எபிரேயர் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க பரிசுத்த வீராங்கனை பட்டியலில் வரும்போது இந்த கனமான வேத புஸ்தகத்தில் இந்த ஸ்திரியும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் இவ்வளவு பெரிய பாவியை விசுவாச வீரர் பட்டியலில் கர்த்தர் கொண்டு வருவாரானால் நம்மையும் விசுவாச வீரர்களாய் மாற்ற முடியும் அவள் விசுவாசித்ததால் அவளுக்கு ஆபத்தில்லை அழிவில்லை நாங்கள் விசுவாசித்தால் எங்களுக்கும் அழிவில்லை யாருமே ஆண்ட ஒரு துதிக்கு இல்லையா அந்த இடத்துல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க விசுவாசி செய்வாரு என்ன விசுவாசி

பட்டியல்ல ஒரு வேசிய கொண்ட ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார் அப்படின்னா அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதா இருக்கிறது சில புருஷம்மார் சொல்லுவாங்க என் மனைவி தான் நல்லா ஜபிக்கும் நான் அவ்வளவு ஜபிக்கிறதே கிடையாது சில மனைவிமார் வந்து சொல்லுவாங்க என் புருஷன் ஜபிக்கிறதே இல்ல பாஸ்டர் பைபிளே இல்ல பாஸ்டர் நான் சொல்ல உன்னை பார்த்து பார்த்து அப்படி ஆயிட்டாங்க நீ உண்மையான தேவதூதனா வீட்டில் இருந்தா அவர் பைபிளை வாசிப்பார் டென்ஷன் வந்தா நீ பண்றதை பார்த்தா அவர் சொல்றாரு இதுக்கு எதுக்கு நான் பைபிள் வாசிக்கணும் ஏன்னா அது வாசிச்சு சண்டை பிடிக்குது நான் வாசிக்காம சண்டை பிடிக்கிறேன் நான் சொல்றது கரெக்டா புருஷம்மார் அய்யோ சண்டை வந்துட கூடாது நான் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து நம்மளை உயர்த்தாம தேவன் செய்த கிருமைகளை உயர்த்தலாம் தேவன் செய்த கிருமைகளை உயர்த்தலாம் ஜபிக்கிறது வந்து சும்மா ஒருத்தனை பிடிச்சு உட்காந்து ஜபிடா ஜபிக்க முடியாது நீங்க மெதுவா மெதுவா கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டோர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு இந்த இருந்த இந்த ராகா உடனே விசுவாசம் கேள்வியில வருது உடனே நம்பி கதவை துறந்து கொடுத்ததுனால ஆண்டவர் இன்றைக்கு அவளை விசுவாசிய மாற்றினார இந்த உலகத்துல என்ன வந்தாலும் ஆண்டவர் என்னை காத்துக் கொள்வார் என்று நம்பிக்கை நமக்கு வேண்டும் எரிகோ பட்டணம் அப்படியே இடிந்து நொறுங்கி விழுந்தது ஆனால் இந்த சகோதரி இருந்த இடம் மட்டும் அந்த காம்பவுண்ட் வால் மட்டும் அந்த அலங்கம் மட்டும் அந்த வீடு மட்டும் இடிஞ்சு விழவே இல்லை அது என்றால் புளிஞ்சிச்சு ஆனா இந்த வீடு விழல இது ஒரு பெரிய இது ஒரு பெரிய அற்புதம் ஆச்சரியம் பாருங்க எரிகோ முதல்ல யோசிச்சு பாருங்க இந்த அம்மா எங்கயோ மேல நீ இருக்குது இவங்க சுத்தி சுத்தி வர பைபிள சொல்லிச்சு எரியோ மதுலே உடைஞ்சு விழுந்துச்சு ஆனா இந்த அம்மா வீடு மாத்திரம் விளையில ஏன் ஏ ஏ இல்ல இயேசுவின் ரத்தத்தால் காக்கப்பட்டது இயேசுவின் ரத்தத்தால் இந்த வீடு காக்கப்பட்டது உங்களுக்கு சொல்ற இன்னைக்கு நீங்க இயேசுவின் ரத்தத்தால காக்கப்படுகிற ஒரு குடும்பமாய் மாறுவீங்க உங்களுக்கு எதிராக அலங்கள் இல்லை துன்பங்கள் விசுவாசித்து அவருக்காக உங்கள் வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது அப்பா உங்கள் வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமாய் அவர் மாற்றி போடுவாரு கைதட்டி ஆண்டவரை மயிமைப்படுத்துங்க பூமி அதிர்ச்சி வந்தா நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் பூமி அதிர்ச்சி என்று எல்லாரும் என்ன செய்வோம் என்ன செய்வோம் ஓடி போய் எங்கே நிற்கிறோம் ரோட்ல நிற்கிறோம் பாருங்க எங்க விசுவாசம் என்ன பயங்கர விசுவாசம் பூமி அதிர்ச்சி வந்தா ஓடி போய் ரோட்டில் கிடக்கிறோம் ரோடு ரெண்டா பிளந்துச்சுன்னா உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை விசுவாச கப்பலுக்குள் நாங்கள் ஓடி வந்து விட்டால் எங்களை அவர் காத்துக் கொள்வாரு மூணாவது எழுதி ஜபிக்கலாம் முதலாவது என்ன நீதி உள்ளவளாக இரண்டாவது விசுவாச வீராங்கனை மூன்றாவது சேதமாக சேதமாக இருந்தால் எழுதி கொள்ளுங்க சேதமாக இருந்தால் சேதமாகாது இருந்தால் சேதமாகாது இருந்தால் வாசிங்க எப்ரையர் பதினொன்னு முப்பத்தி ஒன்று எப்ரியர் பதினொன்னு முப்பத்தி ஒன்று சத்தமாய் வாசிங்க விசுவாசத்தினாலே நாளே ராகா பெண்ணும் வேசி அஹ் வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாது இருந்தால் கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகா இருந்தால் அலலுயா தேவனுடைய தாசர்களை உபசரிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் தேவனுடைய தாசர்களுக்கு எதிராய் பேசுகிறவர்கள் கட்டாய சேதமடைவாங்க தேவனுடைய தாசர்களுக்கு எதிராய் நம்ம வாயை துறக்கவே கூடாது ஏன்னா அப்பா தான் அவங்களை அழைச்சாரு அப்பா வழிநடத்துவாரு வாயில் வர்றதெல்லாம் சொல்லி நான் சில வீடுகளை பார்த்துருக்குறேன் ஆண்டவர் ஆசீர்வாதிக்கு பாஸ்டர்ஸ் பாஸ்டர்மாரெல்லாம் பற்றி பேசி இன்னைக்கு அவங்க வீடே ஒரு குழஞ்சி போய் கிடக்குது நான் பைபிள் காலேஜில் படிக்க ஒரு வீட்டுக்கு போவேன் சாப்பிடுவேன் அந்த வீட்டுக்கு போனால் நல்லா சாப்பாடு போடுவாங்க அப்போ நான் பயங்கரமாக சாப்பிடுவேன் பத்து சப்பாத்தி ஆமாம் உண்மையே சொல்கிறேன் பத்து சப்பாத்தி சாப்பிடுவேன் நான் பயங்கர கிரிக்கெட்டராக இருந்தேன் நான் ஸ்போர்ட்ஸ் கேப்டின் கிரிக்கெட் கேப்டனாக இருந்தேன் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன் உட்காந்தா சாப்பிட்டேன் நல்லா சாப்பிட்டு தான் எழும்புவேன் ஏன்னா அப்புறம் திருப்பி போகணும் கிரவுண்டுக்கு பத்து சப்பாத்தி சாப்பிடுவேன் நல்லா சோறு போட்டு சாப்பிடுவேன் இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு ஐஸ்கிரீம் குடிப்பேன் பாருங்கள் இந்த லோடு எப்படி என்ன இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கிறேன் நல்லா இருப்பேன் அந்த வீட்டுக்கு போனா போட்டுட்டே இருப்பாங்க சில வீட்டுக்கு போட்டா போடட்டா போடட்டான்னு கேட்பாங்களே அப்படி இல்லை இவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க நாங்களும் வேணாம் வேணான்னு சாப்பிட்டே இருப்போம் நான் எப்பவும் சொல்லுவேன் இந்த வீட்டை பற்றி ஆண்டு ஒரு கட்டாயம் இந்த வீட்டை ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு அந்த வீட்டுல ஆண்டவர் கோடி கணக்குல பணத்தை மாட்டேன் உங்க வீட்டுக்கு வரைக்க நீ ஸ்கூல்ல படிச்சிருந்தா ஓடி ஓடி உங்க அப்பா சாப்பாடு போட்டாரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பாரு உங்களை அப்பா எப்படி ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு அவள் சேதமாக இருந்தாள் கடைசியா சொல்லி முடிக்கிறேன் நம் தலையில் உள்ள முடியெல்லாம் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறாரு முடி உயர்ந்தால் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை வச்சிருக்கிறார் அலுவியா வெளிப்படுத்தல் மூன்று பத்து சத்தமாய் வாசிங்க வெளிப்படுத்தல் மூன்று பத்து கர்த்தர் எடுக்கணும் இன்னும் மூணு பேரு உட்கார்ந்து குழைஞ்சிட்டு இருக்கிறீங்க புட்டு போடுற மாதிரி வாசிங்க வெளிப்படுத்தல் மூன்று பத்து என் பொறுமை குறித்து சொல்லி பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை சொல்லிய வசனத்தை நீ காத்துக் கொண்டபடியினால் காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் காப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு சோதனை வருகிற இந்த உலகத்துல உன்னை சோதனையிலிருந்து நான் காத்துக்கொள்வேன் அலலூயா இஃப் யூ ஆர் பிளஸ்ட் பை டுடேஸ் மெசேஜ் ஒன் இட் ப்ரே Or want to support this ministry, please call the number on your screen right now or log on to www.fgag.tv.